வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 253. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதில் சுவர் கதவு வெளிப்புறம் திறப்பது நல்லதா உட்புறம் திறப்பது நல்லதா? நம்ம பொதுவாக இந்த கேள்வியை வந்து தலைவாசலுக்கு பயன்படுத்தியிருக்கோம். தலைவாசல் கதவு வந்து உட்புறம் திறக்கணுமா வெளிப்புறம் திறக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ லக்ஷ்மி குடியிருக்கிறது தலைவாசலில், ஸோ அப்போ தலைவாசல் வந்து உட்புறம் திறந்தால் தான் நல்ல செல்வ வளம் வந்து வீட்டுக்குள்ளே வரும், வெளிப்புறம் திறக்கிற மாதிரி வச்சோம்னா இருக்கிற செல்வம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரீசன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்ம வந்து பொதுவாக ரூமோட கதவாக இருக்கட்டும் தலைவாசல் கதவாக இருக்கட்டும் எல்லாம் உள் துறப்பு தான் வச்சுருப்போம், சரி தானே? வெளித்துறப்பு வைக்கிறது கிடையாது. ஆனால் கேட்டை பொறுத்தவரையில் நம்ம உட்பக்கம் வைக்கிறது சிறந்ததா வெளிப்பக்கம் வைக்கிறது சிறந்ததா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல இடம் வசதி ஃப்ரெண்டில் இருக்குது அப்படின்னா உட்பக்கம் வைக்கிறது தான் சிறந்தது, சரியா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 அடி இடம் கிடக்கு, அதுக்கப்புறம் தான் கேட் இருக்குது அப்படின்னா கேட்டோட அந்த மதில் சுவர்னால் அந்த காமன் சுவரோட கேட்டை வந்து உட்பக்கம் திறக்கிற மாதிரி வைக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ அதற்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க, ரோலர் கேட்டு ஒரு பக்கம் நீங்கள் திறக்காண்டாம், ஸ்லைடிங் சைடில் தள்ளினாலே போதும் திறந்துடுறது இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் எந்த வகையில் கன்சிடர் பண்ணுவீங்க? ஸோ நம்ம பொதுவாக வந்து காம்பவுண்டோட கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு 10 அடி இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உட்பக்கம் துறப்பு வந்து சிறந்தது. இல்லை எனக்கு வந்து காரும் விடணும், ஆனால் எனக்கு முன்னாடி 10 அடி இடம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில் நம்ம அந்த 10 அடி கேட்டை உட்பக்கம் திறந்தோன்னா காரை கொண்டாந்து விடதான் முடியும், கேட்டை அடைக்க முடியாது. அப்படி கேட்டை அடைக்க முடியாமல் போச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவான திங்கிங்கை தானே உண்டாக்கும், கரெக்டு தானே? உட்பக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போய் உட்பக்கம் கேட்டு வச்சிட்டோன்னு வைங்க, என்ன ஆகும் பாருங்கள். காரை கொண்டு போய் உள்ளே விடுவோம், கேட்டை அடைக்க முடியாது. காரை எப்போ வெளியில் எடுக்கோமோ அப்போந்தான் கேட்டை அடைக்க முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வெளிப்பக்க துறப்பு வைக்கிறது சிறந்தது தான், தவறு எதுவும் கிடையாது, சரியா? காரை பொறுத்தவரையில் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ அதனால் நீங்கள் கேட்டை பொறுத்தவரையில், கார் பார்க்கிங்கில் வரக்கூடிய கேட்டை பொறுத்தவரையில் இடம் வசதி கம்மியாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வெளிப்பக்க துறப்பு வந்து வைக்கிறது சிறந்தது தான், ஓகேவா? இதில் வந்து எந்த ஒரு மனக்குழப்பமும் நீங்கள் அடைய தேவையில்லை. அதே மாதிரி இடம் ஃப்ரெண்டில் நிறைய இடம் கிடக்கு, கேட்டை திறந்தாலும் பிரச்சனை இல்லை, கார் உள்ளே வந்துடும். கார் உள்ளே வந்தது போக நம்ம அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உட்பக்க திறப்பு வந்து வைக்கலாம், சரியா? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இதை வந்து டிபெண்டிங் அப்பான் பில்டிங்க்கு முன்னாடி கிடக்கக்கூடிய இடத்த பொறுத்தது, சரியா? ஸோ அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கிட்டு அதை டிசைட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதில் சுவர் காமன் சுவர் கதவு வெளிப்புறம் திறப்பது நல்லதா உட்புறம் திறப்பது நல்லதா? வீட்டுக்கு முன்னாடி இடம் கிடக்கிற பட்சத்தில் உட்பக்கம் திறப்பு சிறந்தது, இடம் இல்லாத பட்சத்தில் உட்பக்கம் திறப்பு வந்து சிறந்தது கிடையாது, வெளிப்பக்கம் திறப்பு தான் சிறந்தது. இடம் இல்லாத பட்சத்தில், இடம் இல்லாத பட்சத்தில் உட்பக்க திறப்பு வைக்க முடியுமா? முத வைக்க முடியாது இல்லையா? வச்சாலும் மறுபடி திரும்ப கதவை அடைக்க முடியாது, காரை கொண்டாந்து உள்ளே விடுவோம், கதவை அடைக்க முடியாது. ஸோ இதை வந்து நல்லா கன்சிடர் பண்ணிக்கிடணும், சரியா? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காருக்கு தனியாக கேட் இருக்கும், போர்ஷன்ஸ் நம்ம வர்றதுக்கு தனியாக ஒரு 4 அடி கேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டை பொதுவாக உள்பக்க திறப்பு வைக்கிறது சிறந்தது, சரியா? அந்த 4 அடி கேட்டு சின்ன கேட்டாக போடுறாங்க இல்லையா, அந்த கேட்டை உட்பக்க திறப்பில் வைக்கிறது ரொம்ப நல்லது, சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.